ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 20,000 ரூபாய்க்கு ஒரு தரமான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமிங் மொபைல் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இருக்கிற பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் மொபைல், பெஸ்ட்டான 5G மொபைலையும் பார்க்க போகிறோம். ஸோ 20,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கனாவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலாக 20,000 ரூபாய்க்குள்ளேயே சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5வது இடத்துல இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 05G. டிஸ்பிளே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ ஓரளவுக்கு கம்மியான டிஸ்பிளே தான் நண்பா. அண்டு 50+2+2 ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, 16MP செல்ஃபி கேமரா இருக்குது, வைட் ஆங்கிள் இல்லை பட் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதனால் 1080p வீடியோ 30fps செல்ஃபியில் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா செட்டப் தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிமென்சிட்டி 920 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் சார்ஜிங் 33W கொடுத்துருக்காங்க. 3.5mAh ஜாக், டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்து 8GB 128GB வேரண்டி போதிக்கு 17,000 ரூபாய் 16,000 ரூபாய் கிட்டத்தட்ட சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் நண்பா இது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் 05G பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். இதில் பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் 4K வீடியோ சப்போர்ட் ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இருக்குது, அண்ட் வைட் ஆங்கிள் இல்லை. ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் ஓகேனா, நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு பிக் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க, பெஸ்ட்டாக இருக்க கேமிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் 05G ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைலாகவே இருக்கணும்பா. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 500 likes 1 month ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்கு கிவ் வேலை தரப்போகிறோம். ஸோ சப்போஸ் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 500 likes வீடியோ ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோனுக்கு கிவ் வேலை தந்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் கிவ் வேலை தந்துடுவேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவர் நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அந்த கிவ் வேலிட் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற கேமிங் மொபைல் டெக்னோ கேமான் 20 ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைல் தான். ஆக்சுவலாக அந்த மொபைல் 3rd பொசிஷனில் வந்திருக்கணும், பட் 3rd பொசிஷனில் வரக்கூடிய மொபைல் இதனோட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதை 3rd பொசிஷனில் வச்சுட்டு இதை 4th பொசிஷனில் வச்சிருக்கோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். 6.67 inches ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு குட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, 32MP செல்ஃபி கேமரா இருக்குது, 4K வீடியோ ஃப்ரண்ட் சைடில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும், அண்ட் செல்ஃபியில் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். டிமென்சிட்டி 8050 என்ற நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே இருக்குது. 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mAh ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது நண்பா. 8GB 128GB ரெண்ட் 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 20,000 ரூபாய்க்கு என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. அண்டு என்ன நல்லா கொடுத்துருந்துருக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், அண்டு மற்றபடி பெரிய குறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுவும் இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல மொபைலாகவே இருக்குது டெக்னோ கேமான் 20 ப்ரோ. 20,000 ரூபாய் உங்களோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இதை விட பெஸ்ட்டான மொபைல்ஸும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் பார்க்க போகிற கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ H40 Neo தான். இந்த மொபைலில் நமக்கு கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ வெறித்தனமான டிஸ்பிளே தான் இது. 50+1300 டுவல் கேமரா செட்டப் இருக்குது, 4K விட 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்லை வீடியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஓஎஸ் இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸே நமக்கு கிடச்சிது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7030 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் தண்ணிக்குள்ளேயே போட்டு யூஸ் பண்ண முடியும், எந்தவித பிரச்சனையும் வராது. குறிப்பிட்ட டைமிங்க்கு, குறிப்பிட்ட டெப்த்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோ. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை நண்பா, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 8GB 128GB ரெண்ட் 21,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 21,000 ரூபாய்க்கு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது, கேமராவுமே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் மோட்டோட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. அண்ட் பேட்டரி சார்ஜிங் தரமாக கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் வேறு லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்ததுக்கு. ஸோ ஒரு நல்ல மொபைல் மோட்டோ சைடில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ
பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ எட்ஸ் ஃபார்ட்டி நியோவை கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம இப்போ கேமிங் மொபைல்ஸை பார்த்துட்ருக்கோம், அதனால தான் இதை தேர்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். நார்மலாக 5G மொபைல்னு பார்த்துருந்தோம்னா இதை ஃபஸ்ட் பொசிஷனில் கூட வச்சுருந்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT10 Pro. இந்த மொபைலே நமக்கு 120Hz ஆமலே டிஸ்பிளே இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, மற்றபடி 108MP ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 2+2MP டெப்த் அண்ட் மைக்ரோ சென்சர் தான் இருக்குது. 32MP செல்ஃபி கேமரா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் 1080p வீடியோ 30fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4K வீடியோன்னு பார்க்கும்போது பேக் சைடில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8050 என்ற நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே இருக்குது. நம்ம 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக், எஸ்டி கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசைனாக இது கொடுக்குது. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 21000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நம்மளோட ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, 21000 ரூபாய்க்கு என்ன நல்லாயிருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன நல்லா கொடுத்துருந்துருக்கலாம்னா சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதுவே ஃபார் அவே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது. அண்டு வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ், மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை நண்பா இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஒரு மொபைல் சேல் பண்ணலாம் இருக்கும். சாம்சங் கேலக்ஸி S20+ அப்படின்ற ஒரு மொபைலை ரீசெண்டாக நம்ம செகண்ட் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். வாங்கும்போது நமக்கு ஒரு லைன் இருந்தது. அண்ட் இதை நம்ம இப்போ சேல் பண்ண போகிறோம். எதுக்காக சேல் பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு மொபைல் பிசினஸ் ஸ்டாப் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா வச்சிருந்தோம். அதுக்காகவும் தான் சேல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபோன் தேவைப்படலை. பிகாஸ் நம்ம ஆன் கேமில் பேசலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த மொபைல். இப்போ நம்ம ஆன் கேமில் பேசுறதுல ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் இந்த மொபைல் சேல் பண்ணிட்டு வேறு மொபைல் வாங்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல மொபைலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்காக நம்ம அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய பேர் செகண்ட் மார்க்கெட்டில் மொபைல்ஸ் வாங்க பயப்படுவீங்க, மேபி ஃபால்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நிறைய டைம் மொபைல் செகண்ட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் வாங்கி நான் அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சாம்சங் S20+ சேல் பண்ண போகிறோம். நடுவில் அந்த ஒரு லைன் பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு சின்ன இஷ்யூ, மற்றபடி எந்த இஷ்யூமே இல்லை நம்ம இந்த மொபைலில். நமக்கு கர்வ்ட் ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, 120Hz ரெஃப்ரெஷ்ரேட்டோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் ட்ரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் இருக்குது, டெலஃபோட்டோ சென்சர் இருக்குது, அண்ட் 4K 60fps நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ தரமான மொபைல் தான் நம்ம இது. X90 என்ற பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபோனில் ஷூட் பண்ண ஒரு சில வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் இந்த கேமராட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்ட iPhone 12 குள்ளான பர்ஃபார்மன்ஸில் கிடைக்கும். அண்ட் நம்ம இந்த மொபைல் 10500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். நான் இப்போதைக்கு 10000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறேன். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, 10000 பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் நான் பண்ண கொடுத்துருக்கேன். அந்த லைன் இஷ்யூ தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்காக தான் ஒரு 10000 வச்சிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு 500 ரூபீஸ் லாஸ் தான். பட் இது ஸ்டார்டிங் அப்படின்றதால நான் கொடுக்குறேன். பட் இது மேலே நான் ப்ராஃபிட் வச்சு தான் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது, யாருக்கும் நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துராது. பட் நானே இருந்தால் கூட நான் ஒரு சில டைம் யோசிப்பேன் கரெக்டாக வந்து சேர்ந்துமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்பிக்கையிலோ அவங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னையில் தாம்பரம் ஆறு பெருங்களத்தூர் எங்கே வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்த் சைட் சவுத் சைட் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நானே கூட வந்து கொடுத்துட்டு போகிறேன். இல்லை பெட்டர் நீங்களே கூட வந்து வாங்கிட்டு போகலாம். டேரெக்டாக வந்து வாங்கிடுங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா 10000 அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கேரண்டி தரேன். லைன் இஷ்யூ தவிர ஓகே நம்ம வாங்கி இது கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மொபைல் ரொம்பவே பிடிச்சிருச்சு. சப்போஸ் இது சேல் ஆகலாம் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நான் மொபைல் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பார்க்க போகிற மொபைல் Redmi K50i தான். டிஸ்பிளே கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் IPS எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 144Hz இருக்குது. ஸோ அதனால் தரமான ஸ்மூத்னஸான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல கேமராவே இது இருக்கும். பட் டாப் நாச்சுன்னு சொல்லிட முடியாது. கேமராக்காகவே டெடிக்கேட் வீடியோ கூட நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கேமரா முக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். ஆண்ட்ராய்டு 12 தான் நம்ம அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பழைய மொபைல் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் விரித்தனமாக இருக்கும். பிகாஸ் மீடியடெக் Dimensity 8100 என்ற ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எந்தவித ஹெவி கேம்ஸும் ஆகட்டும் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5080mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டரும் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டு 21000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நம்ம பட்ஜெட் விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்னு பார்க்கும்போது நல்ல வேல்யூ கிடைக்குது. பிகாஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் 25000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi K50i கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பேட்டரி ஆகட்டும், கேமரா ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆண்ட்ராய்டு 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன நெகட்டிவ், டிஸ்பிளே ஆம்லெட் டிஸ்பிளே இல்லை. ஸோ அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே, ஒரு தரமான கேமிங் மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi K50i தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இப்போதைக்கு. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.